இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து பெயிண்டர் ஒருத்தர் வந்து கார்பெண்டர் அவங்க ரெண்டு வேலைக்கு போடுறாங்க. திடீர்னு மழை பெய்யுது, ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு. அந்த அஞ்சு பேரும் அந்த இரண்டு பெண் பெண் ஐந்து பெண் பிள்ளைகளும் கணவன் மனைவிகள் ரெண்டு பேரும் மொத்தமே போய் சிக்கிக்கிறாங்க. ஐந்து ரெண்டு பேரும் அம்மாக்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் அடல்ட்னால தப்பிச்சு வந்துடுறாங்க, வந்து ஒரு மூணு பேர்த்த காப்பாத்திடுறாங்க. ஆனால் இந்த ரெண்டு பிள்ளைகள் எங்கே இருக்காங்க அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வேலைக்கு போன இரு ஆண்களும் வர முடியல, அங்கே கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு, ரோடு கட் ஆயிடுச்சு, எல்லாமே கட் ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் தான் அவங்க ரெண்டு சகோதரர்களும் வர்றாங்க, வந்து ரெண்டு பெண் பிள்ளைகளை தேடுறாங்க. ஒரு பிள்ளை முணங்குடன் கிடைக்கிறார், இன்னொரு பிள்ளை இறந்து கிடைக்கிறார். அந்த முணங்கிக்கிட்டே கிடைச்ச பிள்ளை வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போக முடியல, ஏன்னா எல்லா கம்யூனிகேஷன் ரோட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கட்டு. இரு பிள்ளைகளும் உயிர்நீத்தாங்க. அந்த ரெண்டு பெற்றோர்களும் அண்ணன் தங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க, சரி இந்த அஞ்சு பிள்ளைகளும் தூங்கும்போது ஒரே படுக்கையில் கட்டி குடிச்சு தான் தூங்குவான். சரி அவங்க ஒன்றாதான் தூங்குவாங்க, அதுமாதிரி சாவிலும் ஒன்றாக கட்டுன்னு சொல்லி அந்த ரெண்டு சவப்பட்டியும் ஒரே சவக்குழுக்களை வந்து பார்க்கலாம். இந்த இதை படிச்சு எனக்கு வந்து நான் நொறுக்கி போயிட்டேன். இது மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும். சென்ற ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணி வந்து சவுத் ஆப்பிரிக்கா நடப்போச்சு, அங்கே போய் கேப்டவுன் நகருக்கு போச்சு. அங்கே போனோடனே அந்த மேயர் நகர தந்தை வந்து இந்திய கிரிக்கெட் அணியை வரவேற்று ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சார். தங்க வச்சுட்டு மகிழ்ச்சி, நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி, இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவும் ஒரு நீண்ட நிறைய ஒரு உறவு உள்ளது, குறிப்பாக கேப்டவுன் நகரம் உங்களை மகிழ்ச்சியாக வரவேற்குன்னு சொல்லிட்டு அந்த இந்தியன் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் தனியாக கூப்பிட்டு நீங்கள் வந்ததெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் கிரிக்கெட் வீரர்கிட்ட சொல்லிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மிஸ்க்கு மேலே குடிக்கூடாதுன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லுங்க. உடனே நமக்கு தெரியும் கிரிக்கெட் தானே மதம் இந்தியாவில், சச்சின் தெலுங்கு தான் கடவுள். ஸோ அப்படி கிரிக்கெட் பிளேயர்ஸை கடவுளாக பார்க்கக்கூடிய தேசத்துலேருந்து போன கிரிக்கெட் அணியை கூப்பிட்டு திடீர் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மிஸ்க்கு மேலே குடிக்கூடாதுனு சொன்னால் அவர் ஷாக் ஆகிடும். அந்த இந்தியன் கிரிக்கெட் மேனேஜர் கேட்குறாரு, ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார், இல்லை எங்கள் நகரத்துக்கு தண்ணீர் வரக்கூடிய நீர்நிலைகளில் ஏப்ரல் 10 வரைக்கும் தான் தண்ணி இருக்கு. ஜீரோ டே, இந்த நகரத்தோட ஜீரோ டே வந்து ஏப்ரல் 10. ஸோ இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இந்த இருக்கின்ற நாட்களில் இருக்கின்ற தண்ணீரை எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள விளைகிறோம். அதனால் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் சொல்லிடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மிஸ்க்கு மேலே குடிக்கணும்னு சொல்லி. சென்னை December 1, 2, 3, 2015 இந்த ஈக்காட்டு தாங்கல்ல டிஃபென்ஸ் காலனி ஒரு காலனி இருக்கு. அந்த டிஃபென்ஸ் காலனி வந்து இந்திய இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற கர்னல் வெங்கடேசன் அவர்கள் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அவரும் அவர் மனைவியும் இருவரும் வயதானவர்கள். அவருடைய வீடு வந்து பழைய காலத்து வீடு. ஸோ படிக்கட்டு வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே படிக்கட்டுலாம் இருக்காது. அவங்க ரெண்டு பேரும் வந்து இரவு December 1 இரவு மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பித்தோடனே கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்க, அவங்களால சாவியை தேடி தொடர்ந்து வெளியே போக முடியல. ஸோ வீட்டுக்குள்ளேயே தண்ணிலாம் முடிவு பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த தண்ணி வர ஆரம்பித்தோடனே ஒரு டைனிங் டேபிள் போட்டு அது மேலே உட்காடுறாங்க. அதன் பிறகு சில நேரம் எடுத்து அந்த டைனிங் டேபிளையும் தண்ணி வரப்பேன்னு ஆயிடுறேன். ஸோ சேரை தூக்கி டைனிங் டேபிள் சேரை தூக்கி டைனிங் டேபிள் மேலே போட்டு அது மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க, அதையும் தண்ணி நிரப்பி விட்டது. பிறகு சேர் மேலே ஏறி நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மறுநாள் காலையில் இந்திய இராணுவத்தின் துணை இராணுவ படையினர் வந்து அவர்கள் இருவரையும் சடலமாக மீட்கும் வரை வெங்கடேசனுக்கு தெரியாது எல்லையில் எதிரிகளின் குண்டுகளுக்கு போக தன் உயிர் சென்னை வெள்ளத்தில் ஆயிரம் பேர் விழுந்தார்கள். எங்களுடைய சென்னை வெள்ளத்தில் 80,000 கோடி புரட்சி. கேரளாவில் சென்ற ஆண்டு 750 பேர், இந்த ஆண்டு 200 பேர், கிட்டத்தட்ட 100,000 கோடி புரட்சி. நமக்கு இதெல்லாம் என்ன என்ன சொல்ல வருது, இதெல்லாம் என்ன சொன்னிக்கலாம. இந்த மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம். செல்வாவும் ராங்கியாவும் அதை வந்து யோசித்துதான் செஞ்சிருப்பாங்களா இல்லை அப்படியே பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதம். நம்ம அந்த படத்தில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்த்தோம், ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கும். பாரிஸ் ஒப்பந்தத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். நான் அந்த படத்தையும் சொல்கிறாங்க, பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி இந்த புவியோட வெப்பம் வந்து 2 டிகிரி செல்சியஸ் மேலே உயரக்கூடாது, 1.5 2 டிகிரி செல்சியஸ் மேலே உயரக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அப்போ அந்த 2015 ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அப்போ அந்த அங்கே உலகத்தில் இருக்கிற பல்வேறு காலநிலை விஞ்ஞானிகளும் கிளேசியாலஜிஸ்டும் பல்வேறு நிபுணர்களும் கேட்ட ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, சரி நீங்கள் 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டீங்க, அது 1.5 or 2 சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதன் பிறகு யூஎன் அந்த அறிக்கையை வெளியிட்ட ஐபிசிசி இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து உலகம் முழுவதும் உள்ள 60 காலநிலை விஞ்ஞானிகளை ஒன்று கூட்டி ஒரு 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 60,000 இடங்களிலிருந்து புள்ளி விவரங்களை வாங்கி 194 நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் கொண்ட ஒரு கூட்டத்தில் கலந்த ஒரு பெரிய கலந்தாய்வை நடத்தி சென்ற ஆண்டு இன்சியான் நகரம் தென்கொரியாவில் இன்சியான் நகரத்துக்கு அறிக்கையை வெளியிட்டாங்க. என்ன வெளியிட்டாங்கன்னா இல்லைப்பா 1.5 to 2 கிடையாது, 1.5 தான், 1.5 மேலே போச்சுன்னா இந்த பூமியில் கிட்டத்தட்ட 300 கோடி மக்கள் வாழ முடியாமல் போகலாம்,
அல்லது இடம்பெயர்வு சூழ்நிலை வரலாம். இதை நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல, சென்ற மாதம் கிரீன்லாண்டில் மட்டும் ஒரே நாளில் 12.5 பில்லியன் டன் ஐஸ் உருகிது. அது எவ்வளோனா ஃப்ளோரிடா மாநிலத்தை ஒரு 5 இன்ச்சு தண்ணியில் மூழ்கடிச்சிடலாம் அந்த அளவுக்கான தண்ணி. இதுவரைக்கும் நாங்கள் நினச்சிருந்தோம் கிழக்கு அண்டார்டிகாவை இந்த காலநிலை மாற்றமும் புவி வெப்பமாற்றமும் தொடவில்லை நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னால் அந்த ஈஸ்ட் அண்டார்டிகா உருகாரத்தை சொல்லி தலைவர் சொல்லி, ஈஸ்ட் அண்டார்டிகா தான் உலகத்தில் உள்ள பனியில் 90% பனிப்பரப்பு கிழக்கு அண்டார்டிகா. அந்த கிழக்கு அண்டார்டிகா முழுவதும் உருகி போனால், அது ஒரு அது ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான், அது உருகும்னா நான் சொன்னேன், உருகி போனால் என்ன ஆகும்னா இந்த கடல் மட்டம் 250 சென்டிமீட்டர் உயரும். அது ஒரே ஒரு குடிவர் தான் சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதில் அதோட டிராஸ்டிக்கான எஃபெக்ட். போன மார்ச் மாதம் அண்டார்டிகாவில் வாழக்கூடிய எம்பரர் பெங்குயின்கள், அந்த எம்பரர் பெங்குயின் தான் அந்த குஞ்சு குறித்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவை. அவன் எல்லாம் பண்ணனா ஒரு பர்டிகுலர் சீசன் வந்தோடனே ஒரு இடத்துல போய் நிற்கும், பலாயிரக்கணக்கான பெண்குயின்கள் போய் ஒரு இடத்துல நிற்கும். அங்கே வந்து அது வந்து அதோட குஞ்சு வெளியே வந்து அது ஸ்விம் பண்ண கற்றுக்கும். அந்த காலகட்டம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் காலகட்டம் தேவை, அது வந்து பணியாக இருப்பது. ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை பிறந்தோடனே பணி கூறுவதால் 2016 25,000 பெண்குயின்கள் உயிர்ந்தன. அதனால் அங்கே ஒரு 2 வருடமாக அது ஆய்வு செய்து விட்டு லண்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, பெண்குயின்கள் இனிமேல் இனப்பெருக்கம் செய்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக நாங்கள் நம்புகிறோம் சொல்லி அந்த அறிக்கையை சொல்லுது. ஒரு இனமே இனப்பெருக்கம் செய்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டதாக அந்த அறிக்கை வந்து சொல்லுது. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுப்பாங்க. இந்த 1.5 டிகிரிஸ் என்ன பண்ணோம், 1.5 டிகிரிஸ் மேலே போச்சுன்னா என்ன பண்ணோம், 2 டிகிரிஸ் மேலே போச்சு என்ன பண்ணோம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்து ஒரு கருத்தரங்கம் வந்துச்சு, கிளைமேட் சேஞ்ச் பற்றின கருத்தரங்கம், நாங்கள் நான் போயிருந்தேன் கருத்தரங்கம். அதில் வந்து ஒரு நிபுணர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், எங்ககிட்ட கேட்டார், உட்காந்துருந்தேன், யாருக்கெல்லாம் வந்து பீச் ரிசார்ட்டில் பீச்சில் வீடு கட்டி வாழ பிடிக்கும்னு கேட்டார். நாங்கள் எல்லாமே கேட்டுக்கணும், பீச் கட்டி பீச்சில் வாங்க வீடு கட்டி வாங்க, அப்படி காஞ்சிபுரத்தில் போய் வீடு வாங்கிக்கோங்க, பீச் அங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து அது வந்து ஏதோ ஒரு வந்து அச்சப்பட்டுருக்கா சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை நண்பர்களே, இப்போ நாம் பேசிட்டு இருக்கிற கடந்த 1995 2015 இந்த 20 ஆண்டுகளில் மட்டும் கடலூர் மாவட்டம் பிச்சாவரத்துலேருந்து நாகப்பட்டினம் 3 வரைக்கும் உள்ள கடற்கரையில் மட்டும் 4,800 ஏக்கர் கடற்கொள்ளது, 21 தீவுகள் இருந்தன மன்னார் வளைகுடாவில், இன்றைக்கு 19 சின்ன தீவு தான் அது, ஆனால் 19 தீவு தான் 2032 மேலும் 6 தீவுகள் மூழ்கி போகும் என்று தரவுகள் சொல்கின்றன. இது தவிர மிக அதி தீவிரமான காலநிலை நிகழ்வுகள், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட் சொல்லுவாங்க. இனிமேல் வந்து இந்த பழைய காலத்தில் ராஜாக்கள் கேட்ட மாதிரி வந்து மாதம் 3 மாதம் மழை பெய்ததெல்லாம் கிடையாது. 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை 3 வாரத்தில் பெய்யும், 3 வாரத்தில் பெய்ய வேண்டிய மழை 3 நாளில் பெய்யும், 3 நாளில் பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்தில் பெய்யும். ட்ரம்ப் அவர்கள் வேணா காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதான் இருக்கும், ஆனால் சென்ற மாதம் ஒரே நாளில் வாஷிங்டன் நகரத்தில் 1 மாதம் பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்தில் பெஞ்சு அந்த ட்ரம்ப் வாழக்கூடிய வெள்ள மாளிகையின் பத்திரிகையாளர் அறை கூட தண்ணி போயிடுச்சு. அவருமே மறுக்கலாம், கிளைமேட் சேஞ்சை பற்றி நான் ஏற்றுக்கலன்னு சொல்லலாம், ஆனால் இதுதான் வந்து நீங்கள் நிதர்சனம். அதுவும் இந்தியா மாதிரியான நாடு தமிழகம் போன்ற பிரதேசம் நிச்சயமாக என்ன கடற்கரை இருக்குது, நமக்கு வந்து உணவு உற்பத்தி இருக்குது, நம்மளோட டெல்டா இருக்குது, நமக்கு வந்து நதி பிரச்சனை இருக்குது, தண்ணீர் சிக்கல் இருக்குது. தமிழகம் இது குறித்து மிக மிக முக்கியமாக அறிய வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்து இருக்கிறோம். இந்த இன்சியா நகரத்தில் அறிக்கை வந்து நாங்கள் பூவிலிருந்து போட்டோம், இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு நம்ம 12 ஆண்டுகளே உள்ளன, 12 ஆண்டுகள் தான் இருக்குது, அது நீங்கள் ஒரு 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அதை என்ன சொல்லுதுன்னா 2030 இப்போது உலகம் வெளியிடக்கூடிய கார்பனில் 50% குறைக்கணும், 2050 நெட் ஜீரோன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள காடுகளும் பெருங்கடல்களும் எவ்வளோ கார்பனை உள்வாங்கிக்குமோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியும், அது மாதிரி ரிலீஸ் பண்ணால் அது வந்து பிரச்சனை தான். ஸோ 2050 நெட் ஜீரோன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு கார்பனை வெளியிடக்கூடாது. 2030 நீங்கள் வந்து 50% குறைக்கணும். இப்போ 2030 இந்த 11 வருஷம் தான், அதனால் தான் அந்த சிறு பெண் 16 வயதே நிரம்பிய கிரேட்டா டின்பர்க் ஸ்வீடனில் வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எழுத்து நான் கோஷம் தெரியுமா, யூ வில் டை அவுட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் வி வில் டை அவுட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் தான் சொன்னோம். சின்ன புள்ள 16 வயசு புள்ள நம்ம புள்ள மாதிரி அவள் தான் நீங்கள் வந்து 2 வருஷமாக ஐரோப்பிய நாடுகள் முழுக்க போய் பண்ணி ஃப்ரைடேஸ் ஃபார் கிளைமேட்ஸ் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு வரக்கூடிய 21ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையின் செக்ரட்டரி ஜெனரல் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு தலைவர்களும் கூப்பிட்டுருக்காரு, 21-22 டிஸ்கஸ் பண்ணிருக்கா. இது வந்து ஏதோ கிளைமேட் சேஞ்ச்னா வேற யாரோ பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையாக கிடையாது, இது மனிதர்கள் இந்த பூமியில் உயிர்கள் நிலைக்க முடியுமா வாழ முடியுமா என்பதற்கான இறுதிகளுக்கான சவால்.
இட்ஸ் எ கிரைசிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த உலகத்துல உயிர்கள் வாழ முடியுமா முடியாதா பார்க்க போற பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கோங்க, நீங்க கட்சி நடத்திக்கோங்க, ஸ்கூல் நடத்திக்கோங்க, ஐடி கம்பெனி நடத்திக்கோங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்திக்கோங்க, என்ன மாதிரி வரும், ஆனால் இது எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமானது இந்த பூமியில் உயிர்கள் வாழ முடியுமா முடியாதா என்பதை தீர்மானிக்க போயிட்டு அடுத்த சில ஆண்டுகள் தான் நமக்கு மிக மிக முக்கியமான. இது முதல் அறிக்கை. இரண்டாவது அறிக்கை சென்ற ஆண்டு தான் WHO கொடுத்தாங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலகத்தின் புதிய புகையிலையாக நியூ டொபாக்கோவாக காற்று மாசு மாறி இருக்குது, ஏர் பொல்யூஷன் வந்திருக்கு. இதனால உலகத்தில் உள்ள மக்களை அதிகமாக கொன்றது டொபாக்கோ புகையிலை. ஆனால் இப்ப காற்று மாசு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு உலகம் முழுவதும் 70 லட்சம் மக்களை கொன்று கொண்டிருக்குன்னு சொல்றது. 12 லட்சம் குழந்தைகள் ஒரு வருஷத்துக்கு காற்று மாசுபாட்டால் மட்டுமே இருக்கிறார், ஏர் பொல்யூஷனால் மட்டுமே. ஏன் அமேசான் முக்கியத்துவம் பெறுதுன்னா இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும், ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஆகட்டும், அதுக்கு 20% தயாரிப்பது அமேசான் காடுகள். கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டன் கார்பன் அது வந்து உள்வாங்கிக்கும் அமேசான் காடுகளின் முக்கியத்துவம் அதுவும். அப்போ அந்த காற்று மாசு குறித்து வெளியிட்ட ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த புதிய புகையிலாக உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த காற்று மாசு இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் பல்வேறு மக்களுக்கு சிக்கலை விடுக்கும்னு சொல்லுது. நமக்கு இந்த காற்று மாசு அடங்கக்கூடிய குறியீடு இருக்கு, AQI சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆளு 50 சிகரெட் குடிச்சா எவ்வளவு நச்சு காற்றை உள்ளிருப்பாரோ அந்த அளவுக்கு நச்சு காற்றை அந்த பயிலக்கூடிய மக்கள் வந்து சுவாசிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில் ஒரு பல்மனாலஜிஸ்ட், நுரையில சம்மந்தப்பட்ட நோய்களை கவனிக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து 2018 அறிக்கை, நான் 2-3 பேர் சேர்ந்து அறிக்கை இருக்காங்க, 2006 2012 சென்னையில் இருக்கக்கூடிய நுரையீரல் நோயாளிகளின் எண்ணிக்கை 6 லட்சம். நுரையீரல் நோயினா ஆஸ்மா, வீசிங், COPD, லங் கேன்சர், இந்த அந்த இந்த நோயாளின் எண்ணிக்கை வந்து 6 லட்சம் ஆச்சு. என்னைக்கு 2012-2018 இந்த 6 லட்சமாக இருந்த நுரையீரல் நோயாளிகள் சென்னையில் 12 லட்சமாக கூடிட்டாங்க. இன்னைக்கு சென்னையில் 10% வந்து சென்னையோட மக்கள் தொகை தோராயமாக 1 கோடி பேர் வச்சிட்டோம்னா 12 கோடி பேர் இன்னைக்கு 12 லட்சம் பேர் இன்னைக்கு சென்னையில் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக. இது வந்து வரக்கூடிய காலங்களில் வந்து அதிகமாகும். டெல்லி மிக மிக மோசமாயிட்டு இருக்கு. டெல்லியில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆயுள் காலம் வந்து 4.5 ஆண்டுகள் குறைவதாக ஆய்வு சொன்னார். 60 வயசு வாழ வேண்டிய ஆளு 55 வயசு தான் வாழ்றாரு, ஏன்னா ஏர் பொல்யூஷனால். மூன்றாவது அறிக்கை IPBES அறிக்கை, அடுத்த சில ஆண்டுகளில் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களில் 10 லட்சம் உயிரினங்கள் அழிந்து போகும். 10 லட்சம் உயிரினங்கள்னா நீங்க ஏதோ ஒரு 1 லட்சம் குதிரை, ஒரு 2 லட்சம் யானை, ஒரு 3 லட்சம் கடை நினைக்காதீங்க. 10 லட்சம் தனித்துவமான உயிர்கள், இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் அழிய போது அதன் அழிவு மானுடத்தின் அழிவு வந்து அப்படின்னு சொல்லி அந்த IPBES அப்படின்னு சொல்லி. இந்த மூணு விஷயத்தையும் வச்சுட்டு தான் நீங்க அமேசானை பார்க்கணும். அமேசான் காடுகள் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட அமெரிக்காவோட நிலப்பரப்புல 50% அது, தமிழ்நாட்டோட 42 மடங்கு அதிகம். தமிழ்நாட்டு நிலப்பரப்பு 42 மடங்கு, 6 நாடுகள்ல. அப்ப இந்த ஏன் அமேசான் கடல் முக்கியம்னா, நமக்கு தேவையான ஆக்சிஜனை தயாரிப்போம் நமக்கு தெரியும். 70% கடல் தயாரிக்குது, 20% வந்து அமேசான், 10% நீங்க வச்சுக்கின்ற மரம் செடி கூடி மற்ற காடுகள் எல்லாம். அப்ப நமக்கு தேவையான ஆக்சிஜன், நமக்கு தேவையான நுரையீரல் அமேசான் காடுகள் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அமேசான் காடுகளில் பெய்யக்கூடிய மழையை தீர்மானிப்பது அமேசான் காடுகள். பொல்சனாரோ அவர்கள் பதவியேற்ற பொழுது அவர் பிரச்சாரத்தை சொன்னார், நாங்கள் அமேசான் காடுகளின் முழு பொட்டன்ஷியலை நாங்கள் பயன்படுத்துவோம், அவரை ஃபுல்லா நாங்கள் ரெவன்யூ க்ரோத்துக்காக பயன்படுத்த சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணி தான் வந்தார். சென்ற ஆண்டு ஜெயித்தோட சொன்னார், நாங்கள் வந்து ஆரம்பிச்சோம் சொன்னார். காடு அழிப்பு இதுவரை நடைபெறாத அளவுக்கு பயன்பெற்றுக் கொண்டிருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் சொல்றேன், 2-3 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு காடுகள் அழிக்கப்படுது அமேசான் காடுகள். ஒரு நிமிஷத்துக்கு நான் சொல்றேன். அதோட விளைவு என்னாச்சு, காட்டுத்தீ வந்து நிறைய பேர், நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், லெட்ஸ்ன்னு ஒரு வீடியோ, லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள் பண்ணிக்கலாம் வீடியோ.
அவங்க லெட்ஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள்னு சொன்னாங்க, லெட்ஸ் மேக் எக்ஸ்டென்ஷன் சிம்பிள்னு சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நடக்கூடிய காட்டுத்தீ வந்து நல்லது, காட்டுத்தீ நல்லது எப்படின்னா அந்த காட்டுத்தீ வந்து இயற்கையாக நடைபெற்றால் நல்லது. ஒரு ஒரு ரெண்டு மரங்கள் உரசும் போதோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு மின்னல் தாக்கும்போதோ ஒரு சின்ன தீ பற்றி காட்டுத்தீ வந்து ஆட்டோமேட்டிக்காக பற்றி ஒரு பிரச்சனை இல்லையா, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே நடந்திருக்குன்னா மிகப்பெரிய அளவு காடுகளை அழித்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்காக மேய்ச்சலங்களாக மாற்றுவதற்கு வேலை செஞ்சு ஃபயர் டேன்னு ஒரு நாள் அறிவிச்சு, ஃபயர் டே அப்படின்னு சென்ற மாதம் ஒரு நாள் அறிவிச்சு அன்னைக்கு முழுக்க முழுக்க எவ்வளோ முடியுமோ எல்லாருமே சேர்ந்து காடு அழிச்சிருக்காங்க, காட்டை தீ வச்சு கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள் பின்னால் உள்ளன. ஏன்னா அவங்க காடு அழிச்சா தான் அது வந்து ஃபுல்லாக கிராஸ் லேண்ட்ஸாக இருக்கும். சவானா காடுகள் போதும், சவானா காடுகள்னா வெறும் புல்லு தான் வருது இருக்காது. அந்த புல்கள் மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமான மேய்ச்சல் கிடைக்கும், மாடுகள் கிடைக்கும். அப்போ அந்த மாடுகளை வெட்டி அந்த பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள், அதோட தோல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை பெரும் நிறுவனங்கள் செஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல, அமேசான் காடுகள் 10 லட்சம் பூர்வகுடி மக்கள் வாழக்கூடிய ஒரு பூர்வகுடி மக்கள்னா இன்னைக்கு நாம நாகரிகம் சொல்லிட்டு இருக்கோமே அதுவுமே அவங்களுக்கு நமக்கு வந்து தெரியாது. அவங்க அந்த காடு தான் வீடு, நமக்கு தான் காடு அவங்க வீடு. அவர்கள் காடுகளை நம்பி காடுகளை பொருள்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கின்ற உயிரினங்களில் 10 முதல் 30% இருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் பல பல செடி கொடி பறவைகள் பூச்சிக்கு நமக்கு பேரே தெரியாது. அது நம்ம என்ன நம்ம பண்ணதே நமக்கு தெரியாது, அவ்வளவு முக்கியமானது அமேசான் காடு. அது வந்து ஒரு கொல்சாரம் வந்து நான் புதிய அணைகள் கட்டுவோம், நாங்கள் முழு பொட்டென்சியல் யூஸ் பண்ணி சொல்லி அழிக்க ஆரம்பித்த விளைவு தான் அமேசான் காடு. 435 மில்லியன் டன் கார்பன் வெளியிருந்திருக்கு அதை எரிஞ்சதுனால. கார்பனை வாங்கிக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஈகோ சிஸ்டம். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நாம் வந்து எதிர்பார்த்து அல்லது மிகப்பெரிய விஷயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கறதா என்னன்னா, நமக்கு எல்லா பிரச்சனைகளும் முக்கியம்தான், எல்லா பிரச்சனையும் முக்கியம் தான் மக்கள். ஆனால் நாம் இருத்தியலுக்கான பிரச்சனையாக உருவாக்கப்படுது இந்த காலநிலை மாற்றமும் சுற்றுச்சூழலும். இன்னைக்கு இந்தியாவில் ஏற்படக்கூடிய மரணங்களில் 1000 மரணங்களில் 750 மரணங்கள் தொற்றா வியாதிகளால் ஏற்படுகிறது. கேன்சர், ஹார்ட் அட்டாக், கிட்னி, டயபெட்டிஸ் இந்த 4 நோய்கள் தான் 1000 மரணங்களில் 750 வராங்க. 750 மரணங்கள் இந்த 4 நோயில் ஏற்படும். இந்த 4 நோய்கள் தொற்றா நோய்கள் 4 கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் சுற்றுச்சூழலும் உணவும் சீர்கட்ட தான். அப்போ இன்னைக்கு நாம இருத்தியலுக்கான சவாலை எதிர்கொள்ளாமல் வேற எந்த விஷயத்தையும் போய் நீங்க பண்றதுக்கான தேவை இங்க. இங்க நான் ஏன் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தணும், நான் ஏன் சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தணும், நான் ஏன் கட்சி நடத்தணும், யாருக்காக நடத்தணும், யாருக்காக தேவாலயங்கள் நடத்தணும், யாருக்காக மசூதிகள் நடத்தணும், யாருக்காக கோயில் நடத்தணும், யாருக்காக கோயில் கட்டணும். மனிதர் வாழ்வாதானே அதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக மாறும்பொழுது நீங்க சாப்பிட்டது கம்பெனி ரன் பண்ண, கார் கம்பெனி ரன் பண்ண, கட்சி ரன் பண்ண, எங்களுக்கு தேவை எங்கிருந்து இந்த விஷயங்களை நாம் தயவு செஞ்சு நாம் வந்து உள்வாங்க. நான் வந்து கேட்டுக்கோ, நான் தொடர்ச்சியாக இந்த 21ஆம் தேதி கூட அந்த ஐக்கிய நாடுகள் சபையோட செக்ரட்டரி ஜெனரல் வெளியிடக்கூடிய அறிக்கையை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டோம். என்ன சொல்ல போறான்னு தெரியல. அந்த நான் ஒரு ஆய்வறிக்கை படித்தேன், திஸ் ரிப்போர்ட் ஹோல்ஸ் குட் ஃபார் டுடே. இந்த ஆய்வறிக்கை இன்னைக்கு பொருந்தும், நாளைக்கு என்னவாகும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல பார்த்தா டிப்பிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, பெர்மாஃபாஸ் தாய் சொல்லுவாங்க. அதாவது பனிக்காலம் இருந்தப்போ போய் அந்த மீத்தேன் வந்து அந்த பனி அமைக்க வச்சிருக்கு. அப்போ பனி உருக உருக மீத்தேன் வெளியேறும், இன்னமும் காலநிலை மாற்றத்தை மோசமாக. ஸோ இன்னைக்கு வந்து பானி புயல் இருக்குல்ல, பானி புயல் மட்டும் தமிழ்நாடு வந்திருந்துன்னா, நல்லவேளை வரல, பானி புயல் மட்டும் தமிழ்நாடு வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் 10,000 பேர் விழுந்திருப்பாங்க. ஏன்னா அது மிக மிக ஒரு புதிரான புயலாக இருக்கு. அந்த ஆய்வாளர் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் 12 நாள் கடல்லே இருந்தது அந்த புயல். பொதுவா புயல் வந்து கரையை கடக்கும் போது, கரையை கடந்த பிறகு மழை பெய்த கூட மான்சூன் பீரியட்னா இன்னும் வேகமாகும். ஏன்னா தரையில் ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி புயல் வேகமாகும். ஆனா இந்த பானி புயல் மே மாச கரையை கடக்குது, அப்பவும் மிக அதிகமாக உக்கரத்துடன் உள்ள இருக்க பூரியும் கட்டாக்கியும் கழிச்சு அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. பிளஸ் இது வரைக்கும் ஐஎம்டி இந்தியன் மெட்ரலாஜி டிபார்ட்மெண்ட் 9 புல்லட்டின் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் லீட்டரே இல்லை. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு நாங்க, அப்ப தமிழ்நாட்டின் வடக்கு பகுதி நாங்க, அப்புறம் ஆந்திரா நாங்க, அப்புறம் அப்படி போய் போய் கடைசியில் போய் ஒரிசா போய் போச்சு. 9 புல்லட்டின் ஐஎம்டி ரிலீஸ் பண்ணவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பானி புயல் தமிழ்நாடு 4 புயல் சந்திச்சு நம்ம கடந்த 4 ஆண்டுகள். இது எல்லாம் நமக்கு சொல்வது ஏதோ ஒன்று எங்கேயோ பிரச்சனையாக இருக்குது. நான் வந்திருக்கின்ற தோழர் அனைவருக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டதுதான், நீங்கள் எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான், தயவு செய்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தை தயார்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் காலகட்டத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். அப்படி ஒரு முக்கியமான தருணத்தில் இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த தோழர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.